வணக்கம் நண்பர்களே, இது இளங்கோ, சிவ இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி அண்டு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேல்ஸ் மேனேஜர். நான் வந்து டைரெக்டாக சப்ஜெக்ட்டுக்கு போயிடுறேன். நேற்றுக்கு ஒரு சப்ஜெக்ட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தோம், பட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஒரு கேப்பு, அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு நாம் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. நம்ம நிறையா சேல் பண்ணுறதில்ல, ஆனால் மிக 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 தேவையான ப்ரீமியம் குறைவான பாலிசிங்க. நிறைய பேருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த பாலிசியை. ஆல்மோஸ்ட் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நான் கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாலேயே சொல்கிறேன், இந்த பாலிசி நம்மகிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இது ஒரு அட்டகாசமான பாலிசி. நான் அந்த பாலிசி பற்றி எனக்கு சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி நேற்றை விட ஒரு ஒரு சின்ன கண்டினியூட்டி பார்த்துட்டு போயிடுறோம். மனிதர்கள் வந்து எப்பவுமே சூசிங் ஹேபிட் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். சூசிங் அப்படின்னா எதையும் ஒன்று செலக்ட் பண்ணி எடுப்பார். அவருக்கு ஒன்றை காமிச்சு அந்த ஒன்றவே பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவருக்கு மைண்ட் செட் ஆகாது. என்ன சார், நான் நாலஞ்செல்லாம் செலக்ட் பண்ணேன். நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு சாரி அல்லது துணி ஷர்ட் வாங்கினா கூட 10-20 பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் பார்க்கணும்னா 10 இடத்துல விசாரிப்போம். விசாரிக்கிறதுன்னு சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணி ஒரு மனிதன் எடுத்துட்டார்னா ரொம்ப திருப்தி ஆயிடுவார். சார், நான் ஒன்னே ஒன்று தான் சார் பார்த்தேன், அதுவே பார்த்துட்டேன் சார் அப்படின்னு எடுத்துட்டா அன்னைக்கு கூட அவருக்கு சரியா இருக்கும். ஆனால் அவருக்கு பின்னால் இன்னும் நம்ம இன்னொரு தடவை விசாரிச்சிருக்கலாமோ, சரியானதை இன்னொன்று தேடி பார்த்துருக்கலாமோ, அல்லது விசாரிச்சிருக்கலாமோ, இன்னும் 2-3 பக்கம் பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணியிருக்கலாமோ என்ப. அதுக்கு அந்த சாய்ஸ் அவருக்கு கொடுக்காதீங்க. நீங்களே நிறைய சாய்ஸ் கொடுங்க. 2-3 சாய்ஸை கொடுத்து அதில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டா திருப்தி ஆயிடுவார். நான் அதனால தான் என்ன பண்ணுறேன், மனிதர்கள் சூசி ஹேபிட் சூஸ் பண்ணுறது இதுவா அதுவான்னு எப்பவுமே யோசிப்பாங்க. நாம அங்கிருந்து தான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். அந்த ஹேபிட்டை யூஸ் பண்ணி அந்த கஸ்டமருக்கு எப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட், சார் நல்ல ப்ராடக்ட் அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்கிற பாலிசி கொடுக்கறது எப்படி. மறுபடியும் சொல்றேன், நிறைய பெனிஃபிட் இருக்கிற பாலிசினா கொஞ்சம் பிரீமியம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ சார், நிறைய அவர்கிட்ட இருந்து காசு வாங்கணுமா? இல்லை, அதனோட நோக்கம் என்னன்னா அவருக்கு நிறைய பெனிஃபிட்டை கொடுக்கணும். நிறைய பெனிஃபிட்னாவே கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் நம்மளோட நோக்கம் அவரை ஏமாற்றி பெரிய பணம் வாங்கணும்னு அவசியமோ அல்லது என்னமோ இல்லை. நம்மளோட நோக்கம் என்னென்னா அவருக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கிறத கொடுக்கணும். இதுதான் இந்த இந்த பயிற்சியோட நோக்கமே. அதனால அவர்கிட்ட நிறைய காசு வாங்கிறது எப்படி அப்படிங்கிறத நாம் பேச போகிறதில்ல. நல்ல பாலிசி, நிறைய பெனிஃபிட் இருக்கிற பாலிசியை எப்படி நாம் அவருக்கு கொடுக்கறது அப்படின்னா அவரை சூஸ் பண்ண வைக்கிறது எப்படி. ஒரே பாலிசி சொல்லி அதவே பேசாதீங்க. சூஸ் பண்ணி அந்த மெத்தடில் பாலிசியை சேல்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமா சேல்ஸ் ஆகும், ஒத்தி வைக்க மாட்டாங்க, பெரிய பாலிசிகள் கிடைக்கும். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னால நாம ஒரு ஒரு சின்ன ஒரு உலகம் பூரா இருக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, பாப்கார்ன் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிம்பாங்க, இது பேரே அதுதான், டெக்காய் எஃபெக்ட். என்னையா டெக்காய் அப்படி இப்படின்லாம் சொல்றீங்களா? அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக இந்த பாப்கார்ன் ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க. இது நான் சொல்லல சார், நான் கண்டுபிடிக்கல, உலகம் பூரா பல வருஷத்துக்கு முன்னாலேயே எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்றது, எப்படி ஒரு கஸ்டமர்கிட்ட பொருளை செலக்ட் பண்ணி சொல்றது, அல்லது ஒரு 4-5 பொருளை காமிச்சு அந்த பொருளை ஒன்று சூஸ் பண்ணி வைக்கிறத மனிதனோட சைக்காலஜிக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசுறது, எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பாப்கார்ன் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஆர் டெக்காய் எஃபெக்ட். நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிரைசிங் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயெல்லாம் இதெல்லாம் தான். ஒன்றும் இல்லைங்க, எந்தாவது இந்த செப்பல் பார்த்துறீங்களா, இப்போ பேட்டா 999 அப்படிம்பாங்க, 99 அப்படிம்பாங்க. 100 ரூபான்னு போட்டால் மனிதனுக்கு வேற மாதிரி இருக்கும் மைண்டில், 99 ரூபான்னு போட்டால் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த நிறைய சர்வே பண்ணி ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு டெக்னிக், பாப்கார்ன் டெக்னிக். இந்த பாப்கார்ன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி மனிதர்கள்கிட்ட சூஸ் பண்ணி பாலிசி வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ரொம்ப வெரி வெரி சிம்பிள்ங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப புரியற மாதிரி ஒரு ஒரு லாங்குவேஜில் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். டெக்காய் எஃபெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. பாப்கார்ன் என்னது பாப்கார்ன் சார், நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அல்லது ஒரு தேட்டரில் இன்டர்வல் டைமில் போகிறீங்க, 2 பாப்கார்ன் டப்பா இருக்குது, கீழே ப்ரைஸ் எழுதி ஒட்டியிருக்காங்க, 10 ரூபா ஒரு ஒரு டப்பா அல்லது ஒரு பாக்ஸு, ஒரு கப்பு, இன்னொரு கப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது, நிறையா இருக்குது, ஆனால் 40 ரூபான்னு போட்டிருக்கான். டக்குன்னு நானும் நீங்களும் எதை சூஸ் பண்ண வந்துறீங்களா, 10 ரூபாயை நோக்கியே தான் மனசு போகும். ஏன்னா குறைவான விலை அல்லது காசு என் பாக்கெட்டிலிருந்து குறைவாக செலவு பண்ணுறதைத்தான் என் மைண்டு உடனே டிக்கடிக்கும். சரி, இதில் இன்னொன்றும் இருக்குது, 10 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தான் பாப்கார்ன் அதில் இருக்கும்.
₹40 அதுல இருந்தாலும் ஆனா ₹40க்கு தகுந்த மாதிரி அதுல பாப்கார்ன் இருக்கும், அதிகமா இருக்கும். நம்மளோட வேலை என்ன, நாம முதல்லயே சொன்ன மாதிரி சார், ₹10 பாப்கார்ன் கொடுத்தா அவருக்கு குறைவான பாப்கார்ன் தான் கொடுக்க முடியும். நான் என்னங்கிறேன், அவருக்கு நிறைய கொடுக்கணுங்கிறேன். அவர் வயிறு நம்பர் சாப்பிட்டோம் அல்லது அவரோட தேவைக்கு விட நிறைய கவரேஜ் இருக்கிற மாதிரி ஒரு பாலிசி கொடுக்கணுங்கிறத நோக்கமே ஒழிய, அவர்கிட்ட இருந்து ₹40 வாங்கணுங்கிறது நோக்கம் இல்லை. ஆனா ₹10 பொருளை தான் மைண்ட் சூஸ் பண்ணும். இதைத்தான் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணான்னா, நிறைய பேர் இந்த ₹10 பாப்கார்னு வாங்குறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த டெக்காய் எஃபெக்ட் அப்படிங்கறத உனக்கு கண்டுபிடிச்சான் சார். என்னன்னா டெக்காய் எஃபெக்ட்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. இந்த ரெண்டு டப்பாவுக்கு இடையில ₹35 ஒரு மீடியம் சைஸ் பாப்கார்ன் வைக்கிறது. அப்போ ₹10 ஒன்று இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. ₹35 இருக்குது, ஓரளவு பெருசா இருக்கு. ₹40 அதை விட ரெண்டு மடங்கு பெருசா இருக்குது. ஆனா ₹5 தான் டிஃபரெண்ட். சோ மனிதனோட மைண்ட் இப்ப என்ன பண்ணும் தெரியுங்களா, இந்த ₹10 டப்பாவை மறந்துடுவான். எந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுவான்னா, ₹35 ₹40 தான் கம்பேர் பண்ணும் மனிதன் மைண்டு. அப்ப என்ன பண்ணுவானா, ₹35 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா ₹40 கொடுத்து வாங்கினா இன்னும் பெருசா இருக்க, அதை வாங்கிக்கலாம் பாங்க. இதுக்கு பேர் தான் டெக்கா எஃபெக்ட், பாப்கார்ன் தியரி. உலகம் பூரா உங்களுக்கும் வேலை செய்யும், எனக்கும் வேலை செய்யும். நாமெல்லாம் இப்படி ஒரு தியரி இருக்கு, நம்ம மைண்ட் இப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாம செலக்ட் பண்ற இடத்துல எடுத்துட்டு வருவோம். நீங்க பாருங்க, அடுத்த தடவை ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு இதுக்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா, இந்த பிரைஸ் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பெப்சி பாட்டில் எல்லாம் இருக்கும், நீங்க நல்லா போய் பாருங்க. அடே பாப்கார்ன் டெக்னாலஜியா இது, அவங்க அதாவது மறுபடியும் நீங்க சொல்ற, நீங்க ஏமாற்றப்படலை, நாமளும் கஸ்டமரை ஏமாத்த போறதில்ல. நாம என்ன பண்ண போறோம்னா, மூணு விதமான ப்ராடக்ட், மூணு விதமான பாலிசி சொல்ல போறோம். அதுல ஸ்டாண்டர்டா இருக்கிறது குறைவான பாலிசி மட்டும் சொன்னீங்கன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஹை எண்ட் இந்த ரெண்டையும் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாருனா, சார் இதே போதும் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இடையில ஒண்ண கொஞ்சம் பெட்டரா இருக்கிற ஒரு ப்ராடக்டை சொல்லி இன்னும் கொஞ்சம் பிரைஸ் அதிகமா, சார் ஒரு ₹2000 அதிகமா கட்டினீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் சார், இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு சார்னு சொல்லி முடிச்சிங்கன்னா, கண்டிப்பா கஸ்டமர் அந்த ₹10 இருக்கிற ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டை மறந்துடுவாரு. சென்ட்ரல் இருக்கிறதையும் மறந்துட்டு ₹35 கொடுத்து வாங்குறோம், ₹5 கொடுத்தோம்னா ₹40 நிறைய பாப்கார்ன் இருக்கேன். இப்படிதான் மைண்ட் யோசிக்கும். நீங்க இத வேணா நாளைக்கு நீங்க ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுற போது இத செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க. சரி சார், பாப்கார்ன் எஃபெக்ட்ங்கிறீங்க, பாலிசி எப்படி சார்னா, ரொம்ப சிம்பிள். நான் நேற்று சொன்ன பாத்தீங்களா, மூணு பாலிசி. எப்பவுமே கஸ்டமருக்கு ஒரு மூணு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்க. ஒன்னு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்னு காமிங்க, அதனோட பிரைஸ் சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பினாலும் பக்காவா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, கீழேயே அதனோட பிரைஸ் எவ்வளவுங்கிறத அனுப்புங்க. சார் இந்த பாலிசி இன்னும் பிரீமியம். அடுத்தது ஒரு மீடியம் ப்ராடக்ட் சொல்றேன் சார், லோ ப்ராடக்ட்னோ தப்பான ப்ராடக்ட்னு ஒன்னு சொல்லிடக்கூடாது. மேபி அவர் பணம் இல்லாம ₹10 பாப்கார்ன் கிட்ட கூட வருவார், மோசம்னு சொல்லக்கூடாது. சார் சூப்பர் சார்னு சொல்லிடலாம். அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மீடியம் அதாவது ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் ஒன்று சொல்லுவேன், பிரீமியம் கம்மியா இருக்கும், ஒரு ₹12,000 தான் சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு, அடுத்தது சார் ஒரு ₹14,500 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சார், கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி அஷ்யூர் ப்ராடக்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் 14,000 பதில் இன்னொரு ₹1,000 அதிகம் பண்ணுங்க, ₹15,500 கட்டினா பக்காவா கவர் இருக்கிற மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ராடக்ட் கொடுத்துட்றேன். அல்லது சில சமயம் அஷ்யூர் அதிகமா இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க. நீங்க முதல்ல இந்த ப்ராடக்ட் எது மீடியம் இருக்கிறது, எது ஹையரா இருக்கிறது, எது லோவா இருக்கிறாங்கிறது நீங்களே ஒர்க் பண்ணுங்க சார். இதுல பெரிய கம்ப சுத்திரம் இல்லை. நீங்க ஒர்க் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு முன்னாலேயோ, கஸ்டமர்கிட்ட போய் பாக்குறதுக்கு முன்னாலேயோ, நான் இன்னைக்கு போறேன் அவருக்கு இந்த வயசு தான் இருக்கும், நான் இந்த ப்ராடக்ட் சொல்லலான்னு நீங்க ஒரு ரெண்டு தடவை கணக்கு போட்டு பாருங்க, இல்லைன்னு எங்களை கூப்பிடுங்க. நான் இந்த டெக்னிக் எந்த மூணு ப்ராடக்ட்டும் நான் சொல்லித்தர்றேன், ப்ரீமியமும் சொல்லித்தர்றேன். பக்கா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா 99% மனிதர்கள் எதை முடிவு பண்ண வந்துறீங்களா, ₹40 பாப்கார்ன் அதாவது ஹை எண்ட் ப்ராடக்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. கடைசிக்கு மீடியம் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் தான் அந்த லோயர் ரெண்டுக்கு நீங்க என்னதான் காமிங்க சார், எங்களோட காசே இவ்வளோதான் சார், பரவாயில்ல சார், சூப்பர் சார், இந்த பாப்கார்ன் இன்னைக்கு வாங்கிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம நெக்ஸ்ட் இயர் ரினிவல் பண்ணும்போது இன்னும் இல்லாம் சார் ஹையர் ரெண்ட் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுங்க, சந்தோஷமா வாங்கிக்குவார் சார். பாப்கார்ன் தியரிங்கிறது தான் அவங்கள நாம ஏமாத்தல. எப்ப ப்ராடக்ட் சொன்னாலும் அட்லீஸ்ட் சம் இஷ்யூடாவது மூணு சம் இஷ்யூடு சொல்லுங்க. எப்படி சார், ஒரே ப்ராடக்ட் தான் சார், அவரு காம்ப்ரஹென்சிவ்னா தான் கேட்டார் சார், அவருக்கு எப்படி சொல்லுங்க, 10 லட்சம் சொல்லுங்க, 7.5 லட்சம் சொல்லுங்க, 5 சொல்லுங்க, எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கும் தெரியுங்களா? 10க்கும் 7.5க்கும் ஒரு சின்னதான் வித்தியாசம் இருக்கும், 7.5க்கும் 10க்கும் ஒரு சின்னதா வித்தியாசம் இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், இதுக்கு இதுக்கு ஒரு ₹3,000 டிஃபரன்ஸ் சார். அங்க போயிடலாம்னா சேம் பாப்கார்ன் டெக்னிக் தான், மூணு ப்ராடக்ட் தான் சொல்லணும்னு கிடையாது, மூணு பிரீமியமும் சொல்லலாம்.
சார் 50 லட்சம் ரூபாய்க்கும் 25க்கும் 10க்கும் வித்தியாசம் பாருங்க, ரொம்ப திக்குமோடு. ஒரு வெறும் 4000 ரூபாய் 5000 ரூபாய் தான் இருக்கு சார். 1 கரோருக்கு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. நாம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் 10 லட்சம் ரூபாய் ப்ராடக்ட்டுக்கு ஒரு 10000 ரூபாய்னா 1 லட்சம் ரூபாய் பிரீமியத்து, 1 கோடி ரூபாய் பிரீமியத்துக்கு பாலிசிக்கு 1 லட்சம் பிரீமியம் இருக்கும்னா இல்லவே இல்லை. 25000 ரூபாய் தான் சார். 15000 ரூபாய் கட்டுறதுக்கு இன்னொரு 10000 ரூபாய் எச்சா கட்டுறாருனா 50 லட்சம் ரூபாய் பாலிசி கிடைக்க இருக்கு. நீங்க என்னைக்காச்சும் கொட்டேஷன் போட்டு பார்த்துருக்கீங்களா? போட்டு பாருங்க, உங்க கட்டிருக்கிற ஆப்ல போட்டு பாருங்க. பிரீமியம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த இடத்துலயும் நீங்க என்ன பண்ணலாம்னு, இந்த பாப்கார்ன் 3 பிரைஸ் கொடுத்து 3ல சூஸ் பண்ணீங்கன்னா அவர் ஈஸியா ஒரு அருமையான ப்ராடக்ட சூஸ் பண்ணிக்குவாரு, திருப்தி ஆயிக்குவாரு. திருப்தி ஆயிட்டாருனா அப்பவே வாங்க கொடுத்துவார் சார். நிறைய கேஸுகள் திருப்தி ஆகாதனாலையோ நம்பாதனாலையோ தான் ஒத்தி வைக்கிறாங்களே இல்ல ஒளிய, காசு இல்லைங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. இதெல்லாம் ஃபெஸ்டிவ் சீசன், எல்லாத்துக்கிட்டையும் காசு இருக்குது. விரும்பிட்டான்னு வைங்க, ஏதோ இடத்துல இருந்தா காசு வாங்கி கொடுப்பார். விருப்பப்பல்ல முடிவு பண்ண முடியலன்னா அதன் குற்றம் கஸ்டமர் இல்ல, நாம அவருக்கு சூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2-3 சாய்ஸ கொடுக்கல. நீங்க ஒரு சாய்ஸ கொடுத்து சூஸ் பண்ண சொன்னீங்கன்னா அட்டகாசமா சூஸ் பண்ணிடுவாரு, அழகா அப்பவே காசு கொடுத்துருவாரு. இதுதான் என்னது, பாப்கார்ன் தியரி அல்லது டெக்கோய் எஃபெக்ட், சரிங்களா?